மானாடு படம் மூலமா மறுபடியும் ரேஸ்ல தன்னோட இடத்தை தக்க வச்சிருக்காரு சிலம்பரசன். உடல் எழச்சு துரு துருன்னு பஞ்சு பேசாத சிம்பு படத்தை ரிப்பீட் கேட்டுட்டே இருக்காங்க மக்கள். மானாடு வைரல் அடங்கிறதுக்குள்ளேயே வெந்து தணிந்தது காடு படத்தோட கிளிம்ஸையும் வெளியிட்டு அசத்திட்டாங்க. ஃபுல் எனர்ஜியில் இருக்க சிம்பு விகடனுக்கு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இன்டர்வியூவில் அப்பா அம்மாவும் உங்கள் பஞ்சாயத்துக்கு வந்து நிற்கிறாங்களேன்னு கேட்டதுக்கு, நான் வேண்டான்னு தான் சொல்கிறேன், அவங்க கேட்க மாட்றாங்க, அவங்கள தடுக்க முடியலை, அம்மா என் மேலே அவ்வளவு பிரியம் வச்சுருக்காங்க, எம்மதமும் சம்மதம்னு எல்லாரும் சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் தம்பி முஸ்லீமா தங்கச்சி கிறிஸ்தவரா நான் ஹிந்துவா வாழ்க்கையை நடத்திட்டுருக்கோம், எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்குது, எனக்காக சர்ச் கோயில் தர்கான்னு போகிறாங்க, நானே இந்த கொரோனாவில் 100 கோயில்களுக்கும் மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன், வெள்ளிக்கிழமை தர்கா ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச் மற்ற நாட்கள்லேயும் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன், இனிமேல் அம்மா அப்பாவை பஞ்சாயத்துக்கு கொண்டு போய் விடாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தார். உங்கள் மேலே ஒரு இமேஜ் இருக்குது, அடடா செம்ம டேலண்ட், ஆனால் கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ண மாட்றாரு, அப்படி ஒரு வளையத்தை ஏன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, கொஞ்சம் லேட்டாக போனேன் உண்மைதான், ஆனால் எல்லாத்தையுமே ஒரே டேக்கில் முடிச்சு கொடுத்தேன், அதை யாரும் சொல்லவே இல்லை, நல்லா ஸ்டெப்பு வச்சு ஆடினேன், பிரமாதமாக ஃபைட் பண்ணேன், பக்குவமாக நடித்தேன்னு யாரும் சொல்ல மறந்துட்டாங்களே, எல்லாத்தையும் மீறி லேட்டாக வந்தது மட்டும்தான் நின்றுச்சு, சரி இனிமேல் அதையும் சரி பண்ணிடுவோன்னு இப்போ முதல் ஆளாக போயிட்டு கடைசி ஆளாக தான் வரேன், இப்போ யாரும் தாமதமாக வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்கிறது இல்லையே. ரஜினிகாந்த் சார் மாநாடு பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன பேசினாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நானே எதிர்பார்க்கலை, அவர்கிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு சார், ரஜினி சார் பேசுகிறாருன்னு உதவியாளர் அலறிக்கிட்டே வந்து ஃபோனை கொடுத்தாரு. அமைதியாக அவர் குரல், மாநாடு பார்த்தேன் சிம்பு, செம்ம ஸ்பீடு, உங்கள் கரிஸ்மா பின்னி எடுக்குது, பயங்கரமாக மாறிட்டீங்க, உங்கள் அனுபவமும் கூட சேர்ந்து பேசுது, அப்படியே பிடிச்சிக்கோங்க, விட்டுறாதீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, செம செம, உங்கள் மொத்த நடிப்பும் அமர்கலமாக இருந்துச்சு, கீப் இட் அப்னு சொன்னார். அந்த குரல், அதில் இருந்த உண்மை, என் மேலே வச்சிருக்கிற கனிவு எல்லாமே அதில் தெரிஞ்சதுன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அது என்ன பெயருக்கு முன்னாடி அட்மேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் படத்தில் என் பேருக்கு முன்னாடி டைட்டில் எதுவுமே போடுறதில்ல, முன்னாடி லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு போட்டுட்டு இருந்தவன் தான், அப்புறம் அதை கூட எடுக்க சொல்லிட்டேன், அட்மேனுன்றது டைட்டில் இல்லை, அது ஒரு வே ஆஃப் லிவிங், எப்படி வாழணுங்கிற ஒரு முறை, தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக்கிறது, அதாவது தன்வயப்படுவது. வெங்கட் பிரபு இது பாசிட்டிவாக இருக்குது போட்டுக்கிறேன்னு சொன்னார், சரின்னு சொல்லிட்டேன். 37 வயசில் இத்தனை அனுபவங்கள் அதிகம் இல்லையான்னு கேட்டதுக்கு, 25 வயசுக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, யாருக்கும் இவ்வளவு ஏற்ற இறக்கம் சந்தோஷம் மகிழ்ச்சி புகழ் பணம் பார்க்க முடியுமான்னு தெரியலை, இன்னும் வயசு இருக்குது, காலம் தந்த படிப்பினை இருக்குது, இனிமேல் நல்லதை நோக்கி பயணிக்கலான்னு நினச்சிட்ருக்கேன், இப்போ நல்ல வைப்ரேஷனில் இருக்கேன், தவறுகளை சரி பண்ணிக்கலாம், இந்த வயசுலேயே காதல் பிரேக்கப்னு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்ததால் ஒரு நிறைவுக்கு வந்து தேடல் முடிஞ்சு நிதானமான நிலைக்கு வந்திருக்கேன், இப்போ ஒரு கனிவான மனநிலையை அடைஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட வந்தவங்க எல்லாம் முன்னாடி ஓடுறாங்க, இவ்வளவு மன வலிமை இருக்க நீங்கள் இன்னும் உச்சம் தொடுறது தானே நியாயம்னு கேட்டதுக்கு, இந்த 2-3 வருஷத்தில் எவ்வளவோ நடந்துருச்சு, நிறைய மாறி இருக்கேன், அவ்வளவு குண்டாகி இருந்தேன், என்னங்க ஆச்சுன்னு கேட்கும்போதே அதை அப்படியே குறைச்சி உங்கள் முன்னாடி ஸ்லிம்மாக உக்காந்துருக்கேன், என்னால் எதுவும் முடியும், அதுக்கு நான் மனசு வைக்கணும், முதல்ல மற்ற நடிகர்களோட என்னை சேர்த்து வச்சு கேட்காதீங்க, அதுக்காக நான் ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, மற்ற நடிகர்கள் 25 வயசில் நடிக்க வந்திருப்பாங்க, நான் 9 மாத குழந்தையாக இருக்கும்போதே நடிக்க வந்துட்டேன், மற்ற நடிகர்கள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும்போது நான் பரீட்சைக்கும் படித்தேன், அப்பா எழுதி கொடுத்த டைலாக்கையும் படித்தேன், 6 வயசில் ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார்னு ஆட்டம் போட்டேன், கட் அவுட் வச்சாங்க, நானே ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்துருக்கேன், 16 வயசுலயே ஹீரோ 30 வருஷத்துக்கு மேல முகத்துல லைட் விழுந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் மக்கள் மனசுல இருந்து என்ன எடுக்கவே முடியாது. என்ன இவ்வளவு நம்புற ரசிகர்களை ஏமாத்த முடியாது. எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. இல்லாததை அப்பா கொடுப்பார். ரியல் லைஃப்பில் மக்களை தொடர்ந்து மகிழ்ச்சி படுத்துறது தான் இனிமேல் கடமையாக வச்சுருக்கேன். எப்படி விழுந்தாலும் எனக்கு ஏற தெரியும். இனிமேல் ஒரு தெளிவான பயணம்தான். பாருங்கள் பிரதர், அடுத்து கௌதம் மேனன் படம் பண்ணுறேன். கௌதம் படத்தில் என்ன நீங்கள் இப்படி பார்த்துருக்கவே முடியாது. வித்தியாசப்படுத்தினா தான், புதுசாக கொடுத்தா தான் இனிமேல் நமக்கு வேலை. இனிமேல் படங்கள் எல்லாமே சரியாக வரும், நல்லாவும் வரும். என் பக்கம் குறையே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம எஸ்டிஆர். ஆன்மீகத்தில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ள நிகழ்ந்த மாற்றம் என்னன்னு கேட்டாங்க. வேடிக்கை மாதிரி தான் இமயமலைக்கு ட்ரிப் போனேன். அங்கே தான் எனக்கு அமைதி கிடைச்சிது. நாம் யார், எதுக்காக இங்கே வந்தோன்னு ஒரே கேள்வி. நான் சிம்பு தான்னு தோணுது. புள்ளியாகி அடையாளமே இல்லாமல் நிற்கிறேன். அப்போ கூட பிரமிப்பு தான். சாதாரண விஷயங்களை கூட இழந்திருக்கேன். கடை வீதிக்கு சின்ன பையனாக போனதில்லை. ஒரு சிறுவனாக இருந்த ஞாபகமே இல்லை. 10 பேராக இருந்தாலும் தனிமையாக இருப்பேன். எல்லாமே என்கிட்ட இருந்தது. ஆனால் இல்லை, காதலிச்சேன், வெளியே வந்தேன். மெல்ல ஆன்மீகத்தில் வந்தேன். பைபிள், குரான், கீதைன்னு படிக்க ஆரம்பித்தேன். ஒரு சமயம் 8 மணி நேரம் தியானத்தில் இருந்தேன். அம்மா பயந்துட்டாங்க. என் கடவுளுக்கு முகமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தோளில் கை போட்டு பேசுகிற மாதிரி சாமிக்கிட்ட பேசுவேன். அப்புறம்தான் கொஞ்சம் புரிதல் வந்து சரியாகி இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கல்யாணம் உங்களை இன்னும் மாற்றுமோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு என் பக்கம் எந்த தடையுமே இல்லை. எனக்கு அந்த பெண் பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கும் பிடிக்கணும். ப்ராக்டிக்கலும் ஃபீலிங்கும் 2020ன்னு இருக்கிற இந்த கால இளைஞர்களோட ஆள் தான் நான். என் ஆளை நான் பார்க்கணும். பார்த்து பேசினாலே லைட் எரிஞ்சிடும். என் அப்பா அம்மா மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு ஆசை. கல்யாணம் பண்ணிட்டா எங்கேயும் வெளியே போய் தனியாக சுற்றணும்னு ஆசைப்பட மாட்டேன். அம்மாவை கேட்காம அப்பா எப்பவும் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணதே இல்லை. எப்பவும் ஃபேமிலி கூட இருக்கணும்னு தான் பிரியப்படுவார். அம்மா நினைக்கிறத அப்பா கண்டுபிடிச்சிருவார். எனக்கெல்லாம் சின்ன வயசில் இதை பார்க்கும்போது ஆச்சரியம் தாங்க முடியாது. அதே மாதிரி இருக்க நானும் ஆசைப்படுறேன். சல்மான்கான் மாதிரியெல்லாம் இருக்க உத்தேசமே இல்லை. நிச்சயம் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பா அம்மா கிட்ட ஒரு சமநிலை இருக்குது. மனசு நெருங்கி அழகு கூடியிருக்கு. அப்படி ஒரு பொண்ணை தேடுறேன். எங்கே போயிட போகிறாங்க, கிடச்சிடும். அப்புறம் உடனே கல்யாணம் தான்னு சொல்லியிருக்காரு. பழைய காதல்கள் உங்களை தொந்தரவு பண்ணுமான்னு கேட்டாங்க. அதுக்கு என் மேலே அன்பில் இருந்தவங்க நிறைய பேர். நான் அன்பில் இருந்தவங்களும் அதே மடங்கு தான். நினைவுகளை துரத்திக்கிட்டே போகவே கூடாது. எல்லாம் மறந்தாச்சுன்னு சொன்னால் போய் அதில் இருந்து வெகு தூரம் வந்துட்டேன்னு தான் சொல்லணும். அதுதான் இமயமலைக்கு போயிட்டு வந்ததும் தொடச்சி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சின்ன சைக்கிள் ஓட்டி இருப்போம், டவுசரை போட்டுட்டு ஆடி இருப்போம். அதெல்லாம் இப்போ நினைவுகள் தானே. அப்படி போயிடணும், அதுதான் நியாயம். இனி வர்ற துணைக்கு ஆறுதலாக, உதவியாக, துணையாக இருக்கணும். நினச்ச மாதிரி சின்னதாக சண்டை போட்டுக்கலாம். நினச்ச மாதிரி எந்த ஈகவும் இல்லாமல் சேர்ந்துக்கலாம். சிம்பு இனி அப்படித்தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு.